ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, சாரி மக்களே, மக்களே நண்பர்களே, என் வாய்ஸ் வந்து ரொம்ப ரஃபான வாய்ஸ் பார்த்துக்க, ரகடு பாய் நான் அப்படிதான் இருக்கும். சரி, இன்னைக்கான டுடே ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க என்னன்னு, ரசம் வித் ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை ரசம் கொதிக்க கூடாதோ? சரியா, மீனை பாருங்க, வெறும் கால் கிலோ வந்து 60 ரூபா சால மீன். நான் வல்லம் லாஞ்செலாம் போகாமல் இருக்கா, அதனால் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். பழைய மீனும் சேர்த்து போட்டிருக்காங்க, பழைய மீன் புது மீன் எல்லாம். இன்னும் மொத்தமே எத்தனை பீஸுமே இருக்கு? 14 பீஸ் தான் இருக்கு. ஒரு ஆள் இங்கே 10 மீன் திங்கிறதுக்கே இங்கே ஒரு ஆள் இருக்கு. நமக்குலாம் தாங்கம்மா, கொஞ்சம் கூட காணாது. வேற என்ன பண்ண, மீன் தின்னே 2 வாரம் ஆயிட்டு. என்னவே 2 வாரம் ஆயிருக்குங்களா? சார், கூட இருக்கும், 1 மாசம் ஆயிட்டுனே. ஆ, இப்போதாங்க வாங்கி நீங்கிருக்கோம். அதுவும் சால மீன் ரேட்டு எவ்வளோ ரொம்ப அதிகம். சரி, ஒரு இதுக்காக தான் நல்ல ஸ்மெல்லு இருக்கு. எடுத்து வச்சாச்சா? சாரி, பார்த்துக்கோங்க. மீன் நல்லா பொரிஞ்சிருக்கு, கரிஞ்சிருக்கு, பொரிஞ்சிருக்கு. சரி, போய் காத்து வாங்க போம்பா. பாத்தீங்களா, எங்க மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்டா கொடுத்தது கம்முன் இருக்கா? அப்பா, கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டு வெயில பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க. சரியாவில் வெயில்ப்பா, நல்லா. இன்னும் 29ஆம் தேதி வரைக்கும் வெயில் இருக்கு, அக்னி வெயில். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு குறையும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் அதிகம்தான். சரியாவில் வெயில் முடியலை. இந்த வெளியில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மக்களே, சரிங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற வேண்டிதான். கடைசியாக தண்ணி பிழைச்சிட்டு இது முன் சைடு ஃபுல்லாக மரம், எவ்வளோ மரம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருந்துமே இருந்தால் இங்கே நல்ல மரம் தான், ஃபுல்லாக வேப்ப மரம், வடாச்சி மரம். வேப்ப மரம் தான் அதிகம், ஃபுல்லாக வேப்ப மரம் தான். மேலே இருக்கனால வெக்க ரொம்ப தாங்க முடியலை, வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க வேண்டியதான். டாடா, பை பாய்.